ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெட்டிங் சுதந்திரம் ஒன்று நடப்பதில் இவை அனைத்தும் கேரளாவுக்கான கணிப்பு மட்டுமே. இதை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நேற்று ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம், அது எப்படி வந்துருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைக்கி எனக்கு கெஸிங் என்னங்கிறத பார்க்க போயிடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று கூட நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த கெஸிங் நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது ஏசியில் ஒரு 69 இல்லை 09 அப்படிங்கிறது வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 ஏசியில் 79 இல்லை 09 அப்படின்னு சொல்லி வரலாம்னு சொல்லி சொன்னோம். ஆனால் வந்து 79 திருப்பி 97 அப்படிங்கிறத அடிச்சிட்டான், ரிவர்ஸ் பண்ணி அடிச்சிருக்கான். மூணாவது டைம்ங்கிறதுனால ரிவர்ஸ் பண்ணி அடிச்சிருக்கான். ஆனால் இது டேரெக்டாக வந்திருந்தால் நல்லா வந்திருக்கும். வீவோட 6 வரும்னு சொல்லி சொல்லியிருந்தோம், ஆனால் நாளே வச்சு 947 அப்படிங்கிற ரிசல்ட்டு கொண்டு வந்துட்டான். ஓகே, பரவாயில்ல. இப்போ இன்றைக்கான கெஸிங் போயிடலாம். இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நமக்கு கெஸிங் கொடுக்குறது பார்த்திங்கன்னா எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் இல்லை அப்படிங்கிறது நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். என்னோடய கெஸிங்கில் என்ன வருதோ அதை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து அதில் பேர் வந்து ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு உங்கள் கெஸிங்கில் உங்கள் கணக்கில் என்ன வருதோ அதை நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. நம்ம கொடுக்குறதும் ஒரு கணிப்பின் அடிப்படையில் தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போது இந்த மாதம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச கெஸிங்கை நான் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, இப்போது ஏபியில் ஒரு 10 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். ஏபியில் ஒரு 10, 107 அடிக்கும்போது ஏபியில் ஒரு 10. அப்படியே ரெண்டு நாள் விட்டு பாருங்கள், ஏசியில் ஒரு 12. ஓகேங்களா? ஏசியில் ஒரு 12, திருப்பி ரெண்டு நாள் விட்டு 10-12 கேப்பில் ஒரு 11 அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அது வருமா அப்படிங்கிறது தான் கேசிங்க. ஏற்கனவே இங்கே ஒரு 11 அப்படிங்கிறத அடிச்சிட்டான். அதனால் நம்ம வந்து திருப்பி ரிப்பீட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிப்பீட் அடிக்கிறது இப்போல்லாம் ஒரு வழக்கமாகவே வச்சுருக்குதான். அதனால் திருப்பியும் ஒரு 11 அப்படிங்கிறத கூட வரலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 10, இங்கே வந்து 12, கேப்பில் இருக்கிற ஒரு 11 அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ பிசி ஒரு 11 அப்படிங்கிறது வர மாதிரி இருக்குது. பிசி 11 அப்படின்னு சொல்லி வருது. உங்கள் கணக்கில் என்ன வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். என் கணக்கில் நான் வர்றதை சொல்லிடுறேன். பிசி 11 வந்தால் ஒருவேளை 811 அப்படின்னு சொல்லி வரலாம், இல்லை 211 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ஒரு கேசிங்க. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ச் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சி போர்டு 0 அப்படிங்கிறது காமனாக வச்சுக்கோங்க. சி போர்டு 0 அப்படிங்கிறது காமன். ஓகேங்களா? இதை வச்சு தான் கெஸிங் சொல்ல போகிறேன். சி போர்டு 0 அப்படிங்கிறது காமன். இந்த சி போர்டு 0 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது ஒரு நாளைக்கிட்டு மேலே பாருங்கள், பி போர்டு 1, அந்த 1 அப்படியே திருப்பி மறுநாள் ஏ போர்டு 1 அப்படின்னு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? பி போர்டு 1, மறுநாள் ஏ போர்டு 1. அதே மாதிரி இந்த 0 மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு 9, ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 9. ஓகேங்களா? ஆனால் கரெக்டாக வருது. அப்படி அடிக்கும்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது சி போர்டு 0 ஒரு நாள் மேலே பி போர்டில் இருக்கிற 1 எடுத்து மறுநாள் வந்து ஏ போர்டில் 1 நடித்தான். அந்த 1 மேலே, அதாவது சி போர்டு 0 ஒரு நாள் விட்டு மேலே பிசி 07, அந்த 07 அதே மாதிரி ஒரு நாள் விட்டு கீழே அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நமக்கு 70 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? 70 அப்படின்னு சொல்லி கரெக்டாக அடிச்சு கொடுப்பான். அதே மாதிரி இந்த 70 ஒரு நாள் விட்டு மேலே இருக்கிற அந்த 40 எடுத்து நமக்கு நாளைக்கு இங்கே ஒரு நாள் விட்டு கீழே 04 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் கேசிங்க. பிசியில் 04 அப்படின்னு எனக்கு கிடைக்கிது. அப்படி வந்துச்சுன்னா ஒரு 204 வரலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒரு கேசிங்க. பிசி 04 அப்படிங்கிறது நம்ம கணக்கில் வருது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டு நாளை கழித்து நீங்கள் வந்து ஏ போர்டு 4 ட்ரை பண்ணலாம். நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒருவேளை சொல்ல மறந்துட்டாலும் ஏ போர்டு 4 ட்ரை பண்ணி பாருங்கள். காரணம், பி போர்டு 1 ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 1, பி போர்டு 9 ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 9, பி போர்டு 4 ஒரு நாள் விட்டு இங்கே ஏ போர்டு 4, நாளை கழித்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏ போர்டு 4 வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். நான் சொல்லலாட்டியும் நீங்கள் ஏ போர்டு 4 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் முடிஞ்ச வரையும் ஞாபகம் மறந்துட்டேன்னா நான் வந்து சொல்லவும் விட்டுருவேன். அதனால் நீங்கள் நான் ஒரு ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ரூட்டு படி நமக்கு ஒரு பிசி 04 வந்தால் ஒரு 204 அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த ஒரு பாட்டு போயிடலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேட்டர்ன் வந்து மந்த்லி சார்ட்டில் சொல்லிட்டேன். இப்போ ஒரு இன்னொரு ரெண்டு பேட்டர்ன் வந்து நான் வந்து வீக்லி சார்ட்டில் சொல்லலான்ட்டு எடுத்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போது இன்றைக்கி டேட்டு, இன்றைக்கி வந்து கிழமை சனிக்கிழமை. ஓகே, சனிக்கிழமை. இப்போ சனிக்கிழமை அப்படிங்கும்போது நான் இதில் பார்த்த வரைக்கும் எனக்கு கிடச்ச பேட்டர்ன் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு 364 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான். அதில் ஏபி 36 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஒரு நாள் விட்டு அந்த 36 எடுத்து இங்கே 63 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா, ஒரு நாள் விட்டு அந்த 33 எடுத்து 64 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ அதே மாதிரி அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 72 அப்படிங்கிறது இருக்குது. அந்த 72 திருப்பி இங்கே ஒரு 27 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது ரெண்டுக்குமே காமனான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுக்கும் கேப்பில் சி போர்டு ஏழு. ஓகேங்களா, ரெண்டுக்கும் காமனான ஒரு விஷயம் சி போர்டு 7 அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை நாளைக்கு நமக்கு ஒரு 27 அப்படின்னு சொல்லி வந்தால் இது திருப்பி 27 அப்படின்னு சொல்லி பிசியில் அடிக்கணும். பிசியில் ஒரு 27 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். அப்படி வந்தது அப்படின்னா நமக்கு ஒரு 927 இல்லை 27 திருப்பி 72 அடித்தால் 972 அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேங்களா, இந்த 9 அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது அடுத்த பாட்டை நான் சொல்கிறேன். ஓகே, இது ஒரு பேட்டர்ன், இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த பேட்டர்ன் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் எப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கிது. என்னன்னு பாருங்கள், இங்கே வந்து ஏபி 87, ஒரு அடுத்த நாள் பாருங்கள் ஏசி 97. ஓகேங்களா, ஒன்று 87 97, அடுத்து போனால் 07 அப்படின்னு சொல்லி ஒரு பிசியில் ஏபி ஏசி பிசி பிசியில் ஒரு 07 இல்லை 77 அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா, 07 இல்லை 77 அப்படிங்கிறது பிசியில் வரணும். அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம், 197 அப்படின்னு அடிக்கும்போது 197 அப்படின்னு அடிக்கும்போது பிசியில் 97, ஒரு நாள் விட்டு ஏசியில் 97 79 அப்படின்னு சொல்லி திருப்பி வச்சுருக்கான். இப்போ நமக்கு ஒரு ஏபியில் ஒரு 97 அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா, ஏபியில் ஒரு 97 அப்படின்னு வந்தது அப்படின்னா ஏபியில் ஒரு 97 அப்படின்னு நமக்கு வந்தது அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஒரு 900 ஆல்ரெடி ஏபியில் 97 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த 77 அதில் மேட்ச் ஆகும். 977 அப்படிங்கிற ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும். சப்போர்ட்டுக்கு ஒரு 907 அப்படிங்கிறது கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிசி 07 ஏற்கனவே இந்த மாதம் வந்துருச்சு, ரிவேர்ஸ் பண்ணி 70 அடிச்சிட்டான். அதனால் 907 வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் இந்த 977 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கணக்கில் கிடைக்கும். போன பேட்டர்ன்லேயும் நமக்கு 97 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சது வீக்லி சார்ட்லேயே. இதுவும் இந்த டைமும் கிடச்சிருக்கு. ஓகே, பாருங்கள் உங்களுக்கு பேட்டர்ன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இல்லை நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணிவிட்டு லாஸ் ஆயிடுச்சின்னு சொல்லாதீங்க. நீங்கள் கேட்குறதுனால தான் நம்ம வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்காக சும்மா ஏதோ ஏன்னா தரணும்னு எடுத்து போடலாம். பேட்டர்னோடு உங்களுக்கு சொல்லி தான் எடுத்து போடுறேன். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வீடியோ நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போடுங்க. அது வந்து எனக்கு அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நன்றி, தேங்க்யூ.